நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலுமே அது நம்ம கையில் இல்லை, எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ டிடர்மைன் பண்ணது தான் சொல்கிறாங்க. இப்போ நான் இங்கே வர்றதுமே நான் எதிர்பார்த்துக்க முடியாது. நான் பறக்கும்போதே நான் ப்ரீ டிடர்மைன் தான். இப்போ வந்து நான் நல்லது செய்கிறேன்னா கெட்டது செய்கிறேன்னு ஆல்ரெடி டிடர்மைன் ஆகிருக்கும். இப்போ வந்து நான் எப்படி நல்ல கர்மா கெட்ட கர்மான்னு சொல்லிட்டு பிரிக்க முடியும்? இல்லை, ப்ரீ டிடர்மைண்டுன்னு சொல்லி நீங்கள் எப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? இல்லை, அதான் இப்போது எந்த ஒரு செயலுமே நான் இப்போது ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதா இருந்தால் அது ஆல்ரெடி நிர்ணயிக்கப்பட்டதாக தான் அது மீட் பண்ண முடியும். நிர்ணயிக்கப்படாமல் அப்படி நிர்ணயிக்கிறதுக்கு காரணம் ஏன் அப்படி நிர்ணயிக்கணும்? உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இருக்கு, இன்னொருத்தருக்கு வசதி அனுபவிக்கணும்னு இருக்கு, ஏன் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கணும்? அதான் கேட்குறேன். நீங்கள் தான் வழக்கம் சொல்லணும். இல்லை, அதான் அதான் கர்மான்னு சொல்கிறோம். அதை நம்முடைய நல்ல கர்மாவுக்காக இப்படி ஒரு வருது, மோசமான கர்மாவுக்காக மோசமான பலன் வருதுங்கிற மாதிரி அதான் ப்ரீ டிட்டர்மைண்ட் தான். அதுதான் வந்து இப்போ நம்முடைய பிறவி. அந்த பிறவிக்கு காரணம் முன்ன முந்தின பிறவியில் உள்ள நல்ல கர்மா மோசமான கர்மாவுடைய காரணத்தினால இப்போ நம்முடைய பிறவி இப்படி ஒரு பிரச்சனைக்குரியதாகவும் இருக்குது, மகிழ்ச்சிக்குரியதாகவும் இருக்குது. இப்போ இந்த பிறவியில் நான் ஏன் ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்ட் தான் சொல்லிட்டாச்சு, அப்புறம் நான் எப்படி நல்லது நினைக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எப்படி? இல்லை, அதாவது வந்து பிராரப்த கர்மா தான் ப்ரீ டிட்டர்மைண்டு. பிராரப்த கர்மான்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை தான், சூழ்நிலை மட்டும்தான் வந்து பிராரப்த கர்மா. பிராரப்த கர்மாவுடைய வந்து வெறும் 40% தான், ஆகாமிய கர்மாவுடைய பலம் வந்து 60%. அதோட 2% 20% அதிகமாக தான் இருக்குது. அதனால் நம்ம அந்த இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ, விதிக்கப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் முடிஞ்ச நல்லது பண்ணிங்கன்னா நல்லதும் பண்ணலாம், நல்லதும் பண்ணலாம், மோசமானதும் பண்ணலாம். நன்றி. ஓகே.